சார், பொள்ளாச்சியில் வந்து ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவம் நடந்தது சார். கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து ஒரு காதல் வலையில் சிக்க வைத்து அவங்கள வந்து ஒரு செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணி அதை வீடியோ ஷூட் பண்ணி அவங்கள மிரட்டி பணம் வாங்கினது. அதில் வந்து நிறைய பேர் தற்கொலை. ஐயா, ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும் ஐயா. ஏ முதலாளி, கை கட்டினா 100 ரூபாய் ஃபைன் ஐயா, வாங்கிக்கப்பா. இல்லை, 100 ரூபாய் கொடுத்துணும் சார். இல்லை, கொடுக்கணும். நான் யாரையும் ஏமாத்துறல சார். இந்த பர்ஸில் பின்னாடி வைக்கிறோம், பின்னாடி போயிடுவாம்மா. பர்ஸை பின்னாடி வைக்கிறோம், பின்னாடி போயிடுவாங்க சார். பணத்தை பின்னாடி வைக்காதீங்க சார், ரொம்ப தவறான பழக்கம். அவங்களை முதுகு தண்டு ப்ராப்ளம் வரும் சார். ரொம்ப நன்றி சார். மென்மேலும் உங்கள் சேவை தொடர வாழ்த்துக்கள். ஆண்டாள் வாழ்த்து. அந்த சம்பவத்திற்கு வந்து ரெண்டு மிக முக்கியமான காரணங்கள், அதுக்கும் லட்சுமி நாராயணன் சாரோட வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டுமா. அதில் வந்து இப்போ ஒரு போலீஸ் எஸ்பி என்ன சொல்கிறாருன்னா, 4 பேர் தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க, பெண்கள் தான் மாட்டியிருக்காங்க, 4 வீடியோ தான் இருக்குது, வேறு யாரும் பாதிக்கப்பட்டவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணோட பேரையும் சொல்லி அவர் சொல்கிறாருமா. ஆக்சுவலாக எவன் தப்பு பண்ணனா அவனே 200க்கு மேற்பட்டன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கான். பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரை வந்து எப்பவுமே வெளியில் சொல்லக்கூடாது சார், அது ரெண்டாவது தப்பு. மூணாவது வந்து இதில் இன்னார் இந்த பிரமுகர் தலை இது இல்லை, தலையீடு இல்லைன்னு அவர் சொல்லக்கூடாது, விசாரணையே முடியாமல். ஸோ இட் இஸ் அ ஒன் சைடட், வெதர் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, விடுதலை சிறுத்தைகள், கொங்கு, என்ன கட்சி வேணால் சொல்லிங்க, பாட்டாளி மக்கள் கட்சி, என்ன கட்சி வேணால் சொல்லிங்க, பொலிட்டிக்கலி வந்து இந்த கேஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பீப்புள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா இந்த கேஸ் வீக்கன் ஆகிடுமா. அது எனக்கு அதுதான் நம்ம நாட்டோட தலையெழுத்து. பட் நமக்கு அது விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒருத்தர் பார் நாகராஜன், அதில் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள், கலெக்டரை பார்த்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பெரிய பேட்டி கொடுக்குறான், தான் சுத்தமானவன்னு சொல்லிட்டு. அந்த நாயை செருப்பால் அடிக்கணும். அவன் சாராய கடையில் ஒரு பார் நடத்தக்கூடியவன், ஒரு கலெக்டர், ஐஏஎஸ் படித்த கலெக்டரை போய் ஐஏஎஸ் பின்னாடி பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ் உள்ளவனை நோ டைமில் மீட் பண்ண முடியுதுன்னா இதான் நம்ம நாடு. இப்போ நீங்களும் நானும் கலெக்டரை பார்க்கணும் முடியுமா? அப்போது இது ஒரு அரசியல் பின்புலம் உள்ளது. அவன் உட்காந்துட்டு நான் நல்லவன் கேட்டவன்றெல்லாம் பேசுறது இன்னார் இன்னார் அரசியல் ரீதியாக திசை திட்டு. இது தமிழ்நாடு தேர்தலில் இது எதிரொலிக்குமா அந்த பிரச்சனை? ஓகே, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணிட்டோம், போலீஸ் தண்டனை கொடுக்கட்டும், கோர்ட்டு கேஸு, சிபிஐ, சிபிசிஐடி என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். பட் இதுக்கு அடிப்படை காரணங்கள் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன பெண், கல்யாணம் ஆகாத பெண், 4 பேர் இருக்காங்க பசங்க, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப், இந்த 3 விஷயங்கள் சேர்ந்து கல்யாணம் ஆகாத பெண்களையும் ஆன பெண்களையும் சீரழித்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணதாகவும் சொல்கிறாங்க. கடந்த ஒரு 3-4 வருடங்களாக இது ஒரு 10 வருடமாக நடந்த விஷயம்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா, படித்த பெண்களும் தப்பு பண்ணுறாங்க, படிக்காத பெண்களும் தப்பு பண்ணுறாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரன் வந்து புருஷன் முன்னாடி இருக்க, பிள்ளை இருக்காங்க, அந்த பொம்பளை ஏன் தப்பு பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கணவர் ஒழுங்காக இல்லை சார். இந்த சேர்ந்து அவன் குடிக்கிறான், இன்னொரு பெண்ணோட இருக்கான்றது பிரச்சனை இல்லை, அது மாதிரி இல்லை. சரியாக பேசுறது இல்லைம்மா மனைவியோட. எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம். அந்த பெண்கள், பணக்கார பெண்கள் ஏன் தப்பு பண்ணுறாங்கன்னா, அவன் கணவர் வந்து பணம் பணம்னு சுத்தும்போது நடைமுறை வாழ்க்கை, இந்த நொடி வாழ்க்கையை அவங்க வாழலம்மா. ரெண்டாவது, அந்த பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்கள், காலேஜ் படிக்கிற பெண்கள் தப்பு பண்ணுறாங்கன்னா வீட்டில் ஒழுங்காக அன்பு கிடைக்கலன்னு அர்த்தம்மா. அது ஒரு குறிப்பிட்ட சமுதாய பெண்களை மட்டும் வந்து குறிவைத்து, ஏன்னா அந்த சமுதாய மக்கள்கிட்ட தான் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நல்ல சமுதாயம் அந்த சமுதாயம். அந்த பெண்களுக்கு இந்த பாதிப்பு ஏன் வருதுன்னு சொல்லும்பொழுது, அந்த சமுதாய மக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் பணம் அதிகமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கிட்டையும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிள்ளைங்கிட்டையும் பாசன்றது வந்து கம்மியாகிடுது. இந்த சென்ஸ் பாசம் இருக்குது, அது வந்து எஃபெக்டிவாக ப்ராப்பராக சேனலைஸ்டாக இல்லை. அப்போ ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, நல்லா வளர்த்துருந்தானே, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், அண்ணா நான் தப்பு பண்ணிட்டேன், இதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு வந்து அன்றைக்கே தூக்கி போட்டு முடிச்சு அப்பயே முடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து எங்கள் அப்பா தப்பாக அனுப்பிச்சுப்போம், அம்மா தப்பாக அனுப்பிச்சுப்பாங்கன்னு பயம் வரும்போது இடைவெளி இருக்கிற இடத்துல தான் பயம் வருமா. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க பணம்னா பயம் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ எப்போ பயம் வரும்னா இடைவெளி இருந்தால் தான் பயம். அப்போ இடைவெளி கம்மியாயிடுச்சுன்னா பயம் இருக்காதுமா. அப்போ அப்பா அம்மா கிட்ட அந்த இடைவெளி இருக்குது. அப்போ அந்த வளர்ப்பு முறை தப்புன்றது நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. நம்பர் 2, மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கலாம், இதுதான் கதி சார். இப்போ நான் அந்த திருட்டு பயிர்களை வந்து அவங்களுக்கு சட்டம் என்ன கொடுக்குதுன்னா ரெண்டாவது விஷயம். ஆனால்
ஒரு காயனுக்கு மூணு பக்கம் இருக்குமா, ஒரு பக்கம் அவன் பக்கம், ஒரு பக்கம் இவங்க பக்கம், நடுவில் இருக்குது கடவுள் பக்கம். நான் கடவுள் பக்கத்துலேருந்து சொல்கிறேன், நான் நடுவில் நடு பக்கத்துலேருந்து நான் சொல்கிறேன். என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, கணவனாக இருக்கவங்க தயவுசெய்து பணத்தை வந்து செலவு பண்ணுங்கள். நீங்கள் வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அம்மா அப்பாக்கெல்லாம் பண்ணுங்கள், தவறில்லை. ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதை விட மேலாக உங்கள் மனைவிக்கு செலவு பண்ணுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் மனைவி தான் வந்து உங்களுக்காக வந்து ஒரு ஒரு லைஃபே வந்து ஒரு இடத்துலேருந்து வேரோட ஒரு வேரடி மண்ணோடையும் வந்து பிடுங்கி ஒரு மரத்தை வைக்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரீலொகேட் ஆகியிருக்காங்க. அந்த மனைவிக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் பட்டு போடுவே, அப்புறம் பெரிய செயின், டாலர் வச்ச செயின் எங்கள் அக்கா லலிதா போட்டிருக்க மாதிரிலாம் நீங்கள் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக சாப்பிட்டியா, தூங்குனியா, நல்லா இருந்தது சாப்பாடு, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்க, உங்கள் சேலை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இன்றைக்கி ஸ்டைலிஷாக இருக்க, ரொம்ப ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு ஒரு நாலு வார்த்தைகள் சொல்லலாம். நம்பர் ரெண்டு, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டாக வந்து நீங்கள் வந்து மொபைலில் இன்றைக்கி வந்து இனோவேட்டிபிள், மொபைல் இல்லாமல் நம்ம யாருமே வந்து வளர்க்க முடியாது. மொபைலுடைய ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. மொபைல் கொடுங்க. நம்ம வந்து மொபைல் கொடுத்துட்டு பொண்ணு ஏதாவது மெசேஜ் அனுப்புவாளா, ஏதாவது தவறாக போயிடுவாளா, நீங்கள் வந்து அவளுக்கு தெரியாமல் அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் பொண்ணு தப்பு பண்ணுவாள். நம்ம பொண்ணு தப்பு பண்ண மாட்டான், தப்பு வந்து நடந்தாலும் அது வந்து எப்படி வந்து அதை சமாளிக்கின்ற அறிவையும் நமக்கு பொண்ணுக்கு போகட்டுன்றது அந்த இடத்துல நீங்கள் பொள்ளாச்சி சம்பவத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த வகையில் நம்ம ஊரில் அரசியல் கட்சிகள் வந்து எதுவும் மாறாதுமா. இன்றைக்கி இந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் அவால் தப்பு பண்ணால் காப்பாற்றுவாங்க, நாளைக்கு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தோம்னா அவால் தப்பு பண்ணால் காப்பாற்றுவாங்க. அப்போது நம்ம இருக்கிற இடம் சரியில்லும்போது நம்ம நம்மளை சரியாக வச்சுக்கிட்டால் தான் நம்ம சரியாக இருக்க முடியும்.